ஒரு முறை கௌதம புத்தர் நடைப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. அவர் கூட அவருடைய சீடரான அனந்தா அப்படிங்கிறவரும் கூட வந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொழுது சாய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் லேசாக கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா அடுத்த பக்கத்தில் இருக்கிற டவுன் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கன்னு இவங்களுக்கு தெரியலை. ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா அப்போ நைட்டு வந்து காட்டுக்குள்ளே தங்குற மாதிரி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசாக பயம் வருது. அனந்தாவுக்கு கொஞ்சம் லேசாக பயம் வருது. அவங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து விறகு வெட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த விறகு வெட்டுற மனிதர்கிட்ட புத்தரோட சீடரான அந்த அனந்தா அப்படிங்கிறவர் வந்து கேட்குறாரு, ஐயா இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த டவுன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து போனால் பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னாவே பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போயிடலாம், அப்படியே நடந்து போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. அதை பார்த்த உடனே புத்தர் வந்து லேசாக சிரிக்கிறாரு. உடனே அந்த மனிதருமே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்காங்க. ஆனாலுமே அந்த அவர் சொன்ன அந்த இடம் வரவே இல்லை. ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு வயதான ஒரு அம்மா வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட மறுபடியும் புத்தரோட சீடர் வந்து கூப்பிட்டு, அம்மா இந்த மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம், இங்கே பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, ஏன்னா இப்போயே வந்து இருள் ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் வந்து அந்த டவுனுக்கு தான் போகணும், அங்கே போய் தான் தங்க போகிறோம், எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் வந்து கேட்குறாரு. உடனே அந்த அம்மா வந்து, அது ரொம்ப தூரம்லாம் இல்லைப்பா, ரொம்ப பக்கம் வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான், அப்படியே நடந்து போயிட்டே இருங்க, அந்த டவுன் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் புத்தர் வந்து சிரிக்கிறாரு, அந்த அம்மாவுமே சிரிக்கிறாங்க. இது வந்து அனந்தாவுக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றும் புரியலை. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டாங்க. ஆனாலுமே அந்த டவுனு அந்த கண்ணுக்கு எட்டின தூரம் அந்த டவுனோ இல்லை கிராமமோ எதுவுமே கண்ணுக்கு தெரியலை. இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3வதாக ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அந்த மனிதர்கிட்ட மறுபடியும் இவர் புத்தரோட சீடர் வந்து மறுபடியும் கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், யார்கிட்ட கேட்டாலையும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போங்க, அங்கே ஒரு டவுன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நாங்களும் ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம், ஆனாலுமே எங்கள் கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் எந்த ஒரு டவுனோ இல்லை எந்த ஒரு வில்லேஜுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த டவுனுக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அதுக்குமே அந்த மனிதர் சொல்கிறாரு, இல்லை இல்லை ரொம்ப பக்கம் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும் நடந்து போங்க, அந்த டவுன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து சிரிக்கிறாரு, அந்த மனிதருமே சிரிக்கிறாரு. மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் புத்தரும் அவருடைய சீடரான அனந்தாவும் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க, ஆனாலுமே அந்த டவுன் வந்து இருக்கிற இடமே தெரியலை. இப்போது அவருக்கு அனந்தாவுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன், நான் வந்து இங்கேயே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெல்லாம் கலட்டி அவர் மரத்தடியில் வச்சுட்டாரு. வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டார். புத்தருமே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அவருமே பக்கம் போய் உட்காந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா புத்தரோட அந்த சீடர் இருக்கார்ல அனந்தா, அவர் வந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக வந்து புத்தர் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, புத்தர் கூடியே தான் இருக்கார். எப்போவுமே ஒரு அன்னெசரியான அதாவது ஒரு தேவையில்லாத கொஷின்ஸை வந்து எப்போவுமே இவர் வந்து புத்தர்கிட்ட கேட்டதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து இவருக்கு ஒரு கொஷின் தோணுது, அது கேட்கலாமா வேணாம் யோசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பரவாயில்ல கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இந்த நான் கேட்குற கேள்வி வந்து தேவையா தேவையில்லையா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனாலுமே நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு மனிதர்கிட்டையுமே நம்ம கேட்டுட்டு வந்தோம்ல, இந்த மாதிரி எவ்வளோ தூரம் இருக்குது அந்த டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தோம்ல, ஒவ்வொரு முறை நான் கேட்கும்போதும் அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, அந்த பதிலை கேட்ட உடனே நீங்களுமே சிரிக்கிறீங்க, அந்த மனிதர்களுமே சிரிக்கிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனந்தா கேட்குறாரு. அதுக்கு உடனே புத்தர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, அதாவது நான் செய்கிற தொழிலும் அவங்க செய்கிற தொழிலும் ஒன்று தான். நான் பார்த்தீங்கன்னா கடந்த 40 வருஷமாக மக்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவங்க அடைய வேண்டிய அந்த கோல் இருக்குல்ல, அந்த இலக்கு இருக்குல்ல, அந்த இலக்கை அடையிறதுக்காக நான் வந்து மக்களை எப்போவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பேன். அதே வேலையை தான் அந்த மனிதர்களும் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க சொன்ன உடனே எனக்கு வந்து அந்த லேசாக ஒரு சிரிப்பு வந்துடுச்சு.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடியே அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வில்லேஜுக்கு போயிருக்கேன். அந்த வில்லேஜ் வந்து இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரமாக தான் இருக்குது. எனக்கு தெரியும் நாம் நடந்து போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த வில்லேஜ் வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனாலே நான் அமைதியாக இருந்துட்டேன். ஏன்னா அந்த மக்கள் வந்து உன்னை வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறது வந்து உனக்கு வந்து பொய் மாதிரி தெரியலாம், ஆனால் அது வந்து பொய் கிடையாது. உன்னை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அவங்க சொல்கிற அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தான். எடுத்த உடனே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மனிதர்கிட்ட கேட்டோம்ல, அவர் வந்து எடுத்த உடனே இன்னொரு 20 கிலோமீட்டருக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீ வந்து அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டேன், அப்படி நம்ம இங்கேயே தங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்ப. ஆனால் அந்த மனிதர்கள் பார்த்தியா, இன்னொரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது, இன்னொரு 2 கிலோமீட்டர் தான், ரொம்ப பக்கம் நெருங்கிட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை ஊக்குவிக்கிறாங்க. இதனால் என்னென்னா நம்ம அடியை கூட இலக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலுமே நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சு நம்ம அடையக்கூடிய அந்த இலக்கை தாராளமாக ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். எடுத்த உடனே ஒரு இலக்கை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, அது வந்து அடைய முடியாத ஒரு தூரத்தில் இருக்குதுன்னு வந்து சொல்லிட்டிங்கன்னா வச்சிங்களேன், அந்த மனிதர் வந்து ஒரு ட்ரை கூட பண்ண மாட்டார், அப்படியே அவங்க இருக்கிற இடத்துல அப்படியே நின்றுவார். அதுக்கு பதிலாக ரொம்ப பக்கம் நெருங்கிட்டீங்க பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், தாராளமாக நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பழகுங்க. அந்த மனிதருக்கு ரொம்ப ஒரு ஊக்கமாக இருக்கும், ரொம்ப பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த இலக்கை நோக்கி ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிப்பார். இந்த எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த தீரன் அதிகாரம் ஒன்று இந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, பையா கித்தனா கிலோமீட்டர்னு அவர் கேட்பார்ல, அதுக்கு வந்து அவர் தோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காமெடிக்காக எடுக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு ரொம்ப பெரிய ஒரு அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. அந்த மனிதர் மட்டும் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாருன்னா அந்த மக்கள் யாருமே அந்த வில்லேஜ் வந்து ரீச்சே பண்ணியிருக்க மாட்டாங்க, திரும்ப போயிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து தோ கிலோமீட்டர்னு சொன்னதால் மட்டும்தான் அவங்க கொஞ்சமாக நடந்து அந்த வில்லேஜை ரீச் பண்ணாங்க. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் குழந்தைகள் ஆகட்டும் இல்லை மற்றவங்க அவங்களோட எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், அவங்கள என்கரேஜ் பண்ண பழகுங்க. என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது அடுத்து ரொம்ப பக்கம் வந்துட்டப்போ இருப்போம், இன்னொரு 2 மார்க் எடுத்தால் நீ வந்து பாஸ் ஆகிடலாம், இன்னொரு 2 மார்க் எடுத்தால் நீ வந்து சென்டம் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அவங்கள அப்படியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களுமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு கண்டிப்பாக அவங்க அடையக்கூடிய அந்த கோலை கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக லிட்டில் ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க, கண்டிப்பாக நீங்களுமே உங்களுடைய கோலை ரீச் பண்ணிடுவீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.